ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பப் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்ற பொள்ளாச்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஹரியானா மாநிலத்தில் பிப்ரவரி 1 மற்றும் 2 தேதிகளில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிலம்பப் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் 300 பேர் பங்கேற்றனர். இதில் தனித்திறமை சண்டை உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பொள்ளாச்சியிலிருந்து சென்ற 9ஆம் வகுப்பு மாணவி மேதினி, 3ஆம் வகுப்பு மாணவன் ஆதவ் ஆகிய இருவரும் தங்கப்பதக்கம், 3ஆம் வகுப்பு மாணவன் வெள்ளி பதக்கமும் வென்றனர். வெற்றி பதக்கமும் பெற்று இன்று பொள்ளாச்சி வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் மாலை மற்றும் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தற்காப்பு கலையான சிலம்பத்தை மாணவர்கள் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்றதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்றனர் என்றும், கேலோ விளையாட்டுப் போட்டியில் சிலம்ப விளையாட்டு சேர்க்கப்பட்டிருப்பதால் அதிலும் கலந்து மாணவர்கள் பதக்கங்கள் வெல்வதற்கு லட்சியத்தோடு இருப்பதாக பயிற்சியாளர் தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூரியநாரன். நான் வந்து ரவுத்ரா அகாடமி தலைமை ஆசிரியர்ந்து பேசுகிறேன். இங்கே பொள்ளாச்சியில் இருந்து நாங்கள் ஒரு இரண்டு வருட காலமாக வந்து நாங்கள் பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதாவது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி மேட்சுக்கு போகிறக்காக பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச்சில் வந்து செலக்ட் ஆகி நாங்கள் ஸ்டேட் வந்து ஹரியானா மாநிலத்தில் நடந்த மேட்ச்சில் வந்து நேஷ்னல் லெவல் மேட்ச்சில் வந்து யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மேட்ச்சில் வந்து நடைபெற்றுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 13 மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க எல்லா கேமுமே, அதாவது ஃபுட்பால், வாலிபால், கபடி இந்த மாதிரி எல்லா கேமுமே இருந்துச்சு. அதில் வந்து சிலம்பத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 300 பேர் போயிருந்தோம். அதில்